வெல்கம் டு தியாஸ் குக்கிங் ப்ளாக். இறால் வச்சு உங்களுக்காக கார்லிக் ப்ரான் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த கார்லிக் ப்ரான் செய்கிறதுக்கு கரெக்டாக 7 நிமிஷம் போதும். வெண்ணையும் பூண்டும் ஒன்று சேர்ந்து இந்த இறாலுக்கு ஒரு தனி மணம் உண்டாக்குது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கடாய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பட்டரும் சேர்த்துக்கலாம். இந்த பட்டர் சால்டட் அன்சால்ட்டட் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. வெண்ணெய் உருகினதும் 20 பல் பூண்டு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பெரிய அளவில் இருந்தால் 10 சேர்த்துக்கோங்க. சின்னதாக இருக்கிறதுனால நான் 20 சேர்த்துருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் போல் இதை நல்லா கலந்து விடுங்க. வெண்ணெயோட இந்த பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்ல மணம் உண்டாக்கும். இந்த பூண்டோட நிறம் பார்த்தீங்கன்னா லைட் கோல்டன் கலரில் வரணும். இந்த மாதிரி இதுதான் சரியான பதம். 1/2 கிலோ இறாலை சுத்தம் செஞ்சு வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் அட்ஜஸ்ட் பண்ணி மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது இறாலிருந்து தண்ணி வெளிவர ஆரம்பிக்கும். இப்போ இந்த இறாலை 3 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா குக் பண்ண விட போகிறோம். இதோட நிறம் மாறுற அளவுக்கு இறாலிருந்து தண்ணி வெளிவந்ததும் ஹை ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், உப்பு தேவைக்கேற்ப. தண்ணி வெளிவந்ததுக்கப்புறமா இந்த மசாலா பவுடர்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாக நறுக்கிய பார்ஸ்லி இலைகளையும் சேர்த்துக்கோங்க. பார்ஸ்லி கிடைக்கலன்னா கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாம். 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலாவில் இருக்கிற ரோஸ்மெல் எல்லாம் போகணும். ஒவ்வொரு 1 நிமிஷத்துக்கு ஒரு முறை இதை நல்லா கலந்து விடுங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நல்ல மசாலாவோட ரோஸ்மெல்லாம் போயாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாக பெப்பர் சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா 30 செகண்டுக்கு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணி சூடாக பரிமாற வேண்டியதான். ரொம்ப ரொம்ப ஈஸி இது செய்கிறது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் நம்ம பூண்டு அதிகமாக சேர்த்துருக்கனால அந்த பூண்டோட மணம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கார்லிக் ப்ரான் செய்கிறதுக்கு கரெக்டாக 7 நிமிஷம் போதும். டக்குன்னு செய்து முடிச்சிடலாம். நீங்கள் அசையாம் சாப்பிட்றவங்களாக இருந்தீங்கன்னா பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. இன்னொரு வீடியோல இன்னொரு புது ரெசிபியோட உங்களை எல்லாரும் மீட் பண்றது வரைக்கும் பை.